ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா அதே யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நீங்களே கேளுங்க, நான் சொல்லி. ஆமாங்க, ஆக்சுவலி உங்களோட லுக் பார்த்தா அப்படியே கான்ட்ராஸ்டா பயங்கரமா இருக்கு. கம்ப்ளீட்டா அந்த ப்ரோமோல பார்த்தா உங்க மாடுலேஷன், டைலாக்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான கேரக்டர், என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. நான் பட் யூ லுக்கிங் ஸ்டன்னிங் இன் தி ஃபிலிம். Thank you so much. ட்ரைலர்ஸ் நீங்க சொல்லுங்க உங்க கேரக்டர் பத்தி. நட்சத்திரம் நகர்கிறது நான் ரொம்ப நேசிச்சு பண்ண ஒரு படம். சினிமானா எனக்கு அவ்வளோ லவ், அண்ட் லவ் பத்தி ஒரு படம் பண்றது எனக்கு ஒரு ரொம்ப 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 கிரேட்ஃபுல் நான். அண்ட் மாரியம்மாவா எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தது ரஞ்சித் சார், அண்ட் ரெனேவா கண்டிப்பாக அந்த லைஃப் தொடரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ ரஞ்சித் சார் ஃபார் அகேன் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். காளிதாஸ், கலையரசன், ஹரி, வினோதண்ணா, சுபத்ரா, ஒரு பெரிய லிஸ்டே இருக்குன்னு சொல்லலாமே. நான் அதெல்லாம் அப்புறம் படம் முடிச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரெனே. ரெனே வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பிரிட்டடான ஒரு பொண்ணு, செம போல்டான பொண்ணு. அவள் ஒப்பீனியனை வந்து எந்த இடத்துலையும் சொல்கிறதுக்கு தயங்காத ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்பா, அம்மா, என்னோடய மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ஸ், ஏடிஸ், ப்ரொடக்ஷன், எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் காஸ்ட்யூம்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக தான் இருக்கும். அண்ட் காஸ்ட்யூம்ஸ் எல்லாருமே ரொம்ப வேலை பார்த்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியா ஹீரோ காளிதாஸ் அவர்கள் சொல்லுங்க. வெயிட்டிங் எல்லாரும் என்ன சொல்லணும், என்ன வெக்கப்படுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கே வந்து ஐ வாண்ட் கிவ் அ பேட் ஆன் மை பேக். பிகாஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ரஞ்சித் சார் படத்தில் நடிப்பேன் அப்படின்னு நான் என்கிட்டே சொல்லியிருந்தேன், நான் நம்பியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் வந்து மெட்ராஸ் படம் பார்த்துட்டு நான் ஜென்ரலாக சாரோட நம்பர் நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு நான் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. சார் வந்து எடுத்து பேசினார், நான் யாருன்னே தெரில, சார் பேசிட்டே இருந்தார். ஸோ நான் படத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசினேன். பட் சர்க்கிள் ஆஃப் லைஃப், சார் படத்துலேயே வந்து என்னால் நடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ சார். ட்ரீம் கம் ட்ரூ. நிறைய பேருக்கு, நிறைய பசங்களுக்கு வந்து இனியனை ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. படத்தில் வந்து என் கேரக்டர் பேர் அர்ஜுன். பயங்கர வித்தியாசமான கேரக்டர். இந்த எல்லாரும் குரூப் எல்லாரும் திட்டினே தான் நடித்தானுங்க படத்தில், ஏன்னா என் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படம் நான் ஆக்சுவலாக நடித்தேன். ஏன்னா வந்து போர்டிங் ஸ்கூல்லேருந்து படித்த பையன் நான் ரஞ்சித் சார் எழுதியிருந்தேன் அந்த கேரக்டரை. நமக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ்லாம் வராது, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாரும் அந்த ஜென்ரலாக சில பேர் கேட்க வேண்டிய கேள்விகளும் இந்த கேரக்டர் கேட்டே இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் டிஎன்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் டு தேம். ஏன்னா எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எங்கள் கூட கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக நாங்கள் போயிட்டு ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு 50 டேஸ் ஷூட் பண்ணோம். இண்டோஸ்ட்ரம் தியேட்டர் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ரஞ்சித் சார் எப்போவுமே ஒரு கதையை சொல்கிற விதமாக இருக்கட்டும், அவர் எடுக்கிற ஒரு கதையாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுற விஷயமா இருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷனை முன்வைக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். லவ்வை செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். லவ் யூ ஆல். சூப்பர், நைஸ். ஓகே, ஸோ துஷாரா நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஒரு லவ் படம், இல்லை லவ், இட் ஷோஸ் லவ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த படத்தை நடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை மாறி இருக்கா லவ் மேலே? லவ்வை பற்றி ஏதாவது மாறி இருக்கா? மாறி இருந்தால் எந்த மாதிரி மாற்றம்? நான் ஆக்சுவலி லவ்வை பற்றி என்னோட தாட்ஸ் மாறி இருக்கான்னு தெரியல, பட் ஆஸ் அ பர்சன் ஐ ஹவ் சேஞ்ச் அ லாட். ஓகே, நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து, நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. இப்போது ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இவங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸே இல்லை. எனக்கு லவ்வை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது இந்த படத்தில் கண்டிப்பாக. அண்ட் நான் இன்னொரு ஆள் மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல, ஷெரின். ஷீ இஸ் நோ மோர்.
எங்க கூட அந்த பொண்ணு நடிச்சிருக்கா அண்ட் ஐ திங்க் நாங்க எல்லாருமே அந்த பொண்ணை மிஸ் பண்றோம். அவ வந்து எப்படி சொல்றது, அந்த பொண்ணெல்லாம் பார்க்கும்போதுதான் எங்களுக்கு எல்லாத்தோட ஃபீலிங்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம செரிஷ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படமே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக தான் இருந்தது அண்ட் இது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனை தான் இனிஷியேட் பண்ணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் கம்மிங் டு காலி, உங்ககிட்ட ஒரு ஆப்டான ஒரு கேள்வி, நீங்கள் தான் கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. லவ் வந்து எத்தனை வகைப்படும்? இன்னொரு விஷயம், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் யாரி ஃபிலிம்ஸ் விக்னேஷ் சார் அண்ட் மனோஜ் அண்ட் தி ஹோல் டீம். சாரி ஐ டிட் மென்ஷன் இட் பிஃபோர். சூப்பர். அவர் அப்படியே வேற ஏதோ பேசி டாபிக்கை மாத்திட்டாரு. இல்ல, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் விட்டோம் நாங்க, உங்களுக்கு தேங்க் யூ சொல்லிடுறோம். ஓகே, சோ கலை நீங்க சொல்லுங்க. கலை, லவ் பத்தி நிறைய பேசுறோம், உங்களுக்கும் ரஞ்சித் சார்க்கும் இருக்கிற லவ் பத்தி சொல்லுங்க. பாண்டிங். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? எனக்கு மட்டும் கஷ்டம். நீங்க வந்து கேட்க பதில் சொல்லவே இல்லைங்க. நீ சொல்லு மச்சான். அப்படி இல்ல, லவ் அது வந்து ரஞ்சித் சார் பயங்கரமாக பிடிக்கும். அது ஏன் ரீசன்லாம் கிடையாது, ரீசன் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு லவ். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் சொல்லிட்டா நானும் சொல்லிடுறேன், ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். விக்னேஷ் வந்து நட்சத்திரம் நகருக்கு ஓகே, ரஞ்சித் சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரஞ்சித் சார் நம்பி வந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி குதிரை வால்னு ஒரு படம் பண்ணான், அது விக்னேஷ்க்கு அதுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் மனோஜ் நாங்களாம் வியா லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் தனியாக ப்ரொடியூசர் நான் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். சூப்பர். அந்த க்வெஸ்டனுக்கு சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு சினிமா ட்ரை பண்ணுறது நிறைய ஆஃபீஸ் போயிருக்கேன், வருவோம். நிறைய பேருக்கு வந்து நம்மளை நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நம்ம நூற்றில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய நேரம் இருக்காது. அதில் ரொம்ப சில பேர் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் டைரக்டர் கைக்கு போகுமானே நமக்கு ஒரு யோசனை இருக்கும். ஒரு அதுவே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி. அந்த மாதிரி நேரத்துலையும் அவங்க ரஞ்சித் சார் ஃபஸ்ட் படம் பண்ணுற மாதிரி போகும்போது தனியாக வந்து மீட் பண்ணி அவர் பேசி, அவர் மோர் தேன் ப்ரொஃபஷன் நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து, நாட் ஓன்லி மீ, எங்கள் டீம் எல்லாருமே, ஆரி இருக்கோம், லிங்கேஷ், எல்லாருமே, ரஞ்சித் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து தன்னை விட மற்றவங்க எல்லாரும் அவங்களை சுற்றி இருக்கவங்க அவரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துப்பார். நாட் ஓன்லி நோன் பீப்புள், அன்னோன் பீப்புளுமே. ஸோ அதனால் வந்து ஐ லவ் இன் த மோஸ்ட். சூப்பர், வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேச பேச வந்து கேரக்டர்ஸ், இவ்வளோ கேரக்டர்ஸை பார்த்தோம், நிறைய பேச பேச ட்ரெய்லர் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய விஷயம் கத்துக்க முடியும் ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் மேக்கர் அவரு. பிளஸ் மத்த ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அவர் பொதுவாகவே ஃப்ரீடம் பத்தி சூப்பரா பேசுவாரு. ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஃப்ரீடம் வந்து அவரோட ரொம்ப சூப்பரா கிடைக்கும். நான் அதால தான் நான் வந்து இன்னும் டிராவல் பண்றேன், மேலும் டிராவல் பண்றேன். லவ்லி, லவ்லி. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் நேம்? என்னோட கேரக்டர் நேம் யஷ்வந்தரன், ஒரு மியூசிஷியன் கேரக்டர். ஆக்சுவலாக செம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எனக்கு என்னோட கெரியரில் ஜானி வந்து எப்படி ஒரு முக்கியமான, ஜானி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தது பர்சனலாக, அதே மாதிரி வந்து யஷ்வந்தரன் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கு. சூப்பர், நைஸ். ஓகே, கம்மிங் டு ஷபீர். டான்சிங் ரோஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும், அப்படி ஒரு ரீச் கொடுத்தது அந்த கேரக்டர் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்திருக்கு? எப்படி வந்திருக்கு எனக்கு தெரியாது, பட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ அகெயின் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் நான் சஹஸ் ரச்சகன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பார்ட் தான், ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட். I have done what I know. நல்லா வந்திருக்குன்னு எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி. சின்ன கேரக்டராக இருந்தாலும் அது பேசப்படும்.
பாருங்க. எஸ் கண்டிப்பா ஆகஸ்ட் 31st இருந்து தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க, சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.